எப்போது இல்லாதது போல கடந்த சில நாட்களா சர்ச்சைக்குரிய டூ ஊழல் வழக்கு குறித்த செய்திகளை அவ்வப்போது தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலும் காண முடியுது காரணம் முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய நீலகிரி தொகுதியின் திமுக எம்பியுமான ஆர் ராசாதான் டில்லி பாட்டியாரா நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து டெல்லி உயர் நீதிமன்றத்தில் சிபிஐ மேல்முறையீடு செய்துள்ள மனு ஜனவரி மாதம் முதல் விசாரணைக்கு வருவதுதான் ராஜாவின் இந்த படப்படைப்பிற்கு காரணம் அதனாலதான் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அதிமுக தலைவர்கள் பத்தி கொச்சையாக பேசிட்டு வராரு ஆராசா முக்கியமா சம்பந்தமே இல்லாம முதலமைச்சரை வாதத்திற்கு இழுப்பது முதல் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவை இழிவாக பேசுவது வரை முகம் சுழிக்கும் செயல்களை ஆசா செஞ்சிட்டு வராரு இது ஒரு புறம் இருக்க திமுக தலைவர் ஸ்டாலினை மிஞ்சும் அளவிற்கான செயல்களை ஆசா செஞ்சுட்டு வராரு திமுகவுல முதலமைச்சர் வேட்பாளர் யார் தலைவர் ஸ்டாலினா இல்ல ராசாவா என்ற அளவிற்கு ஆ ராசா ஓவரா செய்கிறாரோ அப்படின்ட்டு திமுகவினரே அதிர்ந்துட்டு பேசியிருக்காங்க ஸ்டாலினின் தலைமை பண்பிற்கு சவாலாக ராசாவின் போக்கு அமைஞ்சிருக்கு இத்தனை ஆண்டுகள் தலைப்புகள்ல இல்லாத டூ ஜி ஊழல் வழக்கு ஆ ராசாவின் செயலாள தேர்தல் நெருங்கும் இந்த வேலையில மீண்டும் தலை தூக்குது இந்த தேர்தலிலும் டூ ஜி ஊழல் வழக்கு திமுகவிற்கு பின்னடைவாக இருக்கும் என்பது இப்போதே தெரிய ஆரம்பித்து விட்டது அப்படின்னே சொல்லலாம்